ஹலோ தமிழா, நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தலின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறாங்க 10 கோடி இளம் புதிய வாக்காளர்கள். இது எந்த ஒரு தேர்தலப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கு. வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு, அதுவும் இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை. அப்ப நான் கேட்டிருந்த கேள்வி, உங்கள் வீட்டு இளம் வாக்காளர்கள் அல்லது நீங்க பார்க்க இன்றைய இளம் வாக்காளர்கள் அரசியல் களத்தையும் தேர்தல் சூழலையும் பார்க்கிற விதம், கவனிக்கிற விதம் எப்படி இருக்கு? இப்போதைய அரசியல் சூழல்ல அவர்கள் காட்டுகிற அக்கறை மற்றும் முனைப்பு என்ன? உங்க வீட்டு ஓட்டு போடுற வயசுல இருக்கக்கூடிய பசங்க கிட்ட நீங்க அரசியலை பத்தி பேசியிருக்கிறீங்களா, கலந்துரையாடி இருக்கீங்களா அப்படிங்கறத நான் கேட்டிருந்த கேள்வி. முதல்ல நம்ம கூட பேசுறதுக்காக மதன் பாபு வந்திருக்கிறாரு. வணக்கம் மதன் பாபு, நீங்க சொல்லுங்க. இளைஞர் வந்து படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. சரி, அவங்க வந்து விரும்புற வந்து படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டுடைய சூழ்நிலை அமைப்பு ஏற்படணும்னா, பழைய அரசியல்வாதிகளை மொத்தமா ஒதுக்கிட்டு புதியதாக அரசியல்ல நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நம்ம இந்தியாவை ஒரு புதிய ஜனநாயகமா வல்லரசு நாடவா மாற்ற 90% இளைஞர் நினைப்பது உறுதி. சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்ப தூய்மையான அரசியலை விரும்புறாங்க அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? அதேதான். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கிட்ட அரசியல் பத்தி பேசுவீங்களா நீங்க? பேசிருக்கேன் சார். சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க வந்து அரசியல் வந்து படிப்பறிவுல இருக்கும் போது இந்த அரசியல் என்ன அரசியல், எந்த அரசியல்வாதி வந்தாலும் எங்களுக்கு சூழல் அப்படிதான் இருக்கு. ஆகவே அரசியல பார்த்து நம்ம ஓட்டளித்தால் நம்மளை போல இளைஞர்களுக்கோ நம்ம இந்திய ஒரு சமுதாயத்துக்கோ பொதுவா நல்லது நடக்கணும் என்றால் இளைஞர்கள் இளைஞர்களானவே ஓட்டு போட வேண்டும். ஆக புதிய இளைஞர்களுக்கு, இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி கருத்து இருக்கு. சூழ்நிலை வணக்கம் சிவபாலா, நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன இப்போதைக்கு தெளிவா இல்ல சார். அவர் ஓட்டு அந்த வாக்காளர் அட்டை வந்து அவங்க வேற உபயத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க தவிர, அரசியல் ஓட்டு போறதுக்காக வாங்கறதுக்கு என்ன ஐடியா இல்ல அவங்ககிட்ட. இல்ல, வேற அட்டாச்சிக்காகவும் அதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. வாக்க செலுத்துற எண்ணத்துக்காக வாங்க காணும். அரசியலை உற்று நோக்குகிற இந்த எண்ணமோ எண்ணம் இல்ல. ஆமா, தேர்தலை பாவிக்கிற அந்த ஒரு சூழலோ இல்லன்றீங்க. இல்ல, இந்த எண்ணம் இல்லாம போனதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? படிப்பு கல்வியும் அவங்களுக்கு சார்ந்த சூழ்நிலையும் தான் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இல்லாம போயிருக்கு. ஆனா இதுல பெற்றோர்கள் பங்கு ஏதாவது இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? பெற்றோர்கள் பெரும்பான்மையான இளைஞர்களுடைய மனநிலை இப்படியா தான் இருக்கு. வணக்கம் சன்மாதா, நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் யாருமே அரசியல் களத்தை பெரிதாக பாவிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பெரிய தவறான வழிகாட்டெல்லாம் மாறிடுது வீட்டுல வந்து. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் சரி, இல்ல பொதுவான அரசியல் பார்வையிலும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையே தான் பிள்ளைங்களும் செய்யறாங்க. தனிப்பட்ட சிந்தனை அரசியலை பற்றியோ ஒரு தேர்தலை பற்றியோ அவர்களுக்கு வருவதில்லை. வணக்கம் மூர்த்தி, நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை. இன்னைக்கு அரசியல் பொறுத்த அளவுக்கு இளைஞர்கிட்ட வந்து ஆர்வம் கிடையாது, படித்த இளைஞர்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால வந்து நம்மளே வந்து பிள்ளைகளை வந்து நம்ம அனுமதிக்கிறது இல்ல. ஒரு தலைமுறை நம்ம எல்லாம் அப்படியே இருந்துட்டோம் சார், எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைய ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஆகுது. தெளிவாக்க பாருங்கப்பா, நாங்க தான் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல பேசலாம் இல்லையா? அது கூட யாரும் பேசுறது இல்லையா? அப்ப பெற்றோர்கள் பேசுற அளவுக்கு இன்னைக்குள்ள அரசியல் இல்ல. புதிதாக இளைஞர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்ல அப்படின்றீங்களா? அரசியல் என்பது பாதுகாப்பு இல்லாத ஒரு களம் என்பதனாலே நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க நினைச்சுக்கிறோம்.